அனைவருக்கும் அம்பாள் சுகன்யாவின் வணக்கங்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் கேட்டு கடந்த 3 நாட்களாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன சம வேலை சம ஊதியம்? ஒன்றும் இல்லைங்க, 2009 June 1, 2009 முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும், அதற்கு பின்பு June 1, 2009 பின்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஒரே வேலை, ஒரே கல்வித்தகுதி, ஆனால் சம்பளம் மட்டும் 2. அப்போ இதை கேட்டு கடந்த 12 வருடங்களாக போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி February 22 இந்த இடைநிலை ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டம், அதனுடன் சேர்ந்த உண்ணாவிரத போராட்டம், அதோடு சேர்ந்த அரசு கொடுக்கக்கூடிய உணவை புறக்கணித்து போராட்டம் பண்ண போகிறத அவங்க அறிவிச்சிருக்காங்க. கடந்த கால அதிமுக ஆட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் அப்போ போராட்டம் நடக்கிறப்போ நேரில் போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த டிஎம்கே ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் என்ன ஒரு கொடுமைனா, திமுக தேர்தல் அறிக்கை N 311 அவங்க இந்த அறிக்கையை வச்சுருக்காங்க. 20,000 ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் சமவேலை சம ஊதியம் நாங்கள் கொடுப்போம், நிறைவேற்றோம்னு சொல்லி அறிக்கையை வச்சுருக்காங்க. அறிக்கை என்னாச்சுன்னு தெரியல இன்ன வரைக்கும். அறிக்கையாக மட்டும் இருக்குது. கடந்த 3 மாதத்திற்கு முன்பு September 28 காலாண்டு பரீட்சையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுடைய கடமைகள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தங்களுக்கு விடுமுறை விடும் நாட்களில் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது September 28 October 5 அப்போ திரும்பவும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொய்யாமொழி அவர்கள் போய் சமாதானம் பண்ணி நான் சீக்கிரமாக நிறைவேற்றப்படும் கூடிய கோரிக்கைகள் சொல்லி சமாதானம் பற்றி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதற்கப்புறமும் அவங்களும் அரையாண்டு வரை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்பயும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. திருப்பி அரையாண்டு விடுமுறை நாட்களில் திருப்பி பண்ணியிருக்காங்க, திரும்பவும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்பவும் அவங்களுக்கு எந்த கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரியே இருக்குது அவங்களுடைய கோரிக்கை அப்படின்ற நினப்பில் இன்றைக்கி 3 நாட்களாக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, அறிக்கையும் கொடுத்துருக்கீங்க, நிறைய செஞ்சீங்க, எதையுமே செய்யலை, இதையாவது செய்யலாம்ல, ஏன்னா ஆசிரியர்கள் தான் நிறைய பேர் நமக்கு வந்து ஓட்டு போட்டுட்டே இருக்கிறாங்க, அதையும் நிப்பாட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் சரிங்க, எள்ளு என்னைக்கு காயுதுங்க, எலி புழுக்க எதுக்குங்க காயணும்? இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களை கைது பண்ணுறீங்க. ரோட்டில் நின்று வேடிக்கை பார்க்குற பொதுமக்களை எதுக்குங்க கைது பண்ணுறீங்க? இதுதான் திராவிட மாடலாங்க. நன்றி, வணக்கம்.